வணக்கம் வெல்கம் டு அறிவலை எஃப்எம் போட்காஸ்ட் சேனல் brought up by Bharathi Educational Institution Reddi Patti Namakkal அறிவலையின் அலைகளில் மிதப்போம் this audio mirchi platform is full of learning and extraordinary knowledge so don't miss stay tuned தொடர்ந்து இணைந்திருப்போம் இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட் நாள்தோறும் நாயன்மார் கதை கேட்க காத்திருக்கும் நல்லோருக்கு வணக்கம் ஒழுக்கத்தால் எக்காலமும் ஓங்கி உயர்ந்த தொண்டை மண்டலத்திலே திருநின்றவூர் எனும் திருத்தலத்தில் வேதியர்கள் மரபிலே தோன்றியவர்தான் பூசலார் நாயனார் அந்த பூசலார் நாயனார் நான்கு வேதங்களையும் நன்கு கற்றுணர்ந்து நாளும் பொழுதும் சிந்தனையோடு இருந்தார் சிவனடியார்களிடம் மிக்க அன்பு பூண்டவராய் திகழ்ந்தார் பிறையணிந்த சிவபெருமானுக்கு தமது ஊரில் எப்படியும் கோவில் ஒன்று கட்ட வேண்டும் என்று தம் உள்ளத்திலே ஆவல் கொண்டார் சிவபெருமான் எழுந்தருளுவதற்காக ஒரு புதிய திருக்கோயிலை திருநின்ற ஊரிலேயே நிர்மாணிக்க வேண்டுமென்று விரும்பி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய முற்பட்டார் ஐயோ பாவம் அதற்கான நிதி வசதி இடவசதி அவரிடம் இல்லை ஆலயம் அமைப்பதற்கான செல்வத்தையும் அவரால் திரட்ட முடியவில்லை சித்தம் கலங்கி ஏங்கினார் ஆனாலும் தீர்க்கமான ஒரு முடிவிற்கு வந்தார் புறத்தே ஆலயம் அமைக்க முடியாமல் போனால் என்ன அகத்தே அமைக்கலாம் அல்லவா என்று எண்ணி தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த தொடங்கினார் தம்முடைய இதயத்திலேயே இறைவனுக்கு ஓர் ஆலயம் எழுப்புவோம் என்று தீர்மானித்தார் திடமான பக்தியுடன் ஒரு இழுப்பை மரத்தடியில் தனியே அமர்ந்து சிவபெருமானை வேண்டியபடியே தம் உள்ளத்திலேயே கோயில் கட்டத் தொடங்கினார் ஒரு நல்ல நாள் பார்த்து தனியே அமர்ந்து தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஆகம முறைப்படி மனதிலே கோவில் கட்டத் தொடங்கினார் பூசலார் நாயனார் இரவு பகலாக கோயிலமைப்பதையே தம் சிந்தையில் கொண்டு இறைவன் கோயிலை அகத்தே இருத்தி கர்ப்பகிரகம் ஸ்தூபி அலங்கார மண்டபம் திருமதில்கள் திருக்குளம் திருக்கிணறு கோபுரம் என்று பார்த்து பார்த்து புத்தம்புது புலிவோடு அக்கோவிலை உருவாக்கினார் நாயனார் நாளடைவில் அந்த கோவில் புது பொழிவோடு வானலாவ உயர்ந்து நின்றது புறத்தே கோயில் கட்டுவதற்கு எத்தனை நாட்களாகுமோ அத்தனை நாட்களானது நாயனார் அகத்திலே கோயில் எழுப்புவதற்கு இதே சமயத்திலே காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த பல்லவ தேசத்து மன்னன் காஞ்சியிலே ஈசனுக்கு கல்லால் ஒரு கோயில் எழுப்பினான் அதுதான் இன்று புகழோடு விளங்கும் காஞ்சி கைலாசநாதர் கோயில் நாயனார் தன் மனதில் கட்டிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் திருக்குடமுழுக்கு நடத்த நாள் குறித்தார் அதே நாளில் காஞ்சி மன்னனும் தான் எழுப்பிய கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நிகழ்த்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தான் இங்கே இறைவனின் திருவிளையாடல் தொடங்கியது கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாள் இரவு எம்பெருமான் மன்னனின் கனவிலே தோன்றினார் அன்பா திருநின்ற ஊரில் குடியிருக்கும் நம்முடைய அடியானாகிய பூசலார் தனது உள்ள கோயிலில் கட்டி முடித்துள்ள கோயிலுக்கு நாளை கும்பாபிஷேகம் அந்த ஆலயத்தில் நாளை நான் எழுந்தருளச் சென்று விடுவேன் ஆகையால் நீ வேறு ஒரு நாளில் கும்பாபிஷேகத்தை வைத்துக்கொள் என்று சொல்லி மறைந்தார் பல்லவ அரசனுக்கு கண்விழித்தெழுந்தவுடன் கனவை நியத்து கனவை நினைத்து வியந்து இவ்வாறெல்லாம் நடந்திருக்குமா என்ற வியப்போடு அமைச்சர் பரிவாரங்கள் புடைசூழ திருநின்ற ஊருக்கு உடனே புறப்பட்டான் அந்த கோயில் எப்படி இருக்கிறது இறைவன் ஏன் அங்கு முதலில் குடியேற நினைக்கிறார் என்றெல்லாம் சிந்தித்து கொண்டே திருநின்ற ஊருக்கு சென்ற அரசன் பூசலார் என்பவர் அமைத்துள்ள கோயில் இந்த ஊரில் எங்கு உள்ளது என்று பலரை கேட்டான் ஒருவருக்குமே தெரியவில்லை ஊர் முழுவதும் தேடினான் அங்கே கோயில் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை இறுதியாக பூசலார் எங்கே இருக்கிறார் என்று விசாரித்துக்கொண்டு அந்த இடத்தை சென்று சேர்ந்தான் மன்னன் பூசலாரை கண்டவுடன் அவருடைய திருவடியை வணங்கி எம்பெருமானே என் கனவில் தோன்றி நீங்கள் அவருக்காக எட்டு திக்கும் வாழ்த்த திருக்கோவில் கட்டியமைத்துள்ளதைக் கூறினார் ஆகையால் ஐயனே நீங்கள் எழுப்பிய கோவில் எங்கே உள்ளது நானும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிறேன் என்று மன்னவன் கனிவோடு பணிவோடும் வணங்கி கேட்டான் மன்னன் கூறியதை கேட்ட பூசலாருக்கு உடல் சிலிர்த்தது நடுங்கியது பரவசத்தால் குரல் குளறியது அரசனே அடியேனையும் ஒரு பொருளாக கொண்டு இறைவன் இவ்வாறு கனவில் வந்து சொன்னினார் போலும் எம்மால் நம்ப இயலவில்லை பெருமளவு பொருள் இம்மிடமில்லை எம்மால் இவ்வூரில் கோயில் எழுப்ப இயலவில்லை என் உள்ளத்திலேயே கட்டுவோம் என்று வேறு வழியில்லாமல் தீர்மானித்து கோவில் கட்டினேன் இன்று அவரை இந்த திருக்கோவிலிலே பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகமும் செய்ய விளைகிறேன் என்று சொன்னான் அவர் சொன்னதை கேட்ட மன்னன் மருண்டு போனான் இறை வழிபாட்டின் இன்றியமையாத சக்தியை உணர்ந்தான் உள்ள கோவிலில் குடியேறப் போகும் இறைவனின் அருளை எண்ணி எண்ணி வியந்தான் சங்கரனை சிந்தையில் அன்பினால் எழுப்பிய உள்ளக்கோவிலுக்கு ஈடாக பொன்னும் பொருளும் கொண்டு கட்டிய கோவில் ஒருபோதும் இணையாகாது என்பதை மன்னன் உணர்ந்தான் அவனுடைய திருவடிகள் பா பூசலாரின் பாதம் பட விழுந்து வணங்கினான் தன் பரிவாரங்களோடு காஞ்சிக்கு திரும்பினான் பூசலார் குறித்த காலத்தில் தம் உள்ளத்திலேயே சிவனை எழுப்பி நாள்தோறும் பூசை செய்து வந்தார் அந்த பூசலார் நாயனாரை கௌரவப்படுத்துகிற விதமாக மன்னன் திருநின்ற ஊரில் ஒரு பெரிய சிவ ஆலயத்தை எழுப்பினான் அந்த ஆலயத்திற்கு திருக்குடமுழுக்கு நடத்திய பின்பே காஞ்சி கைலாசநாதர் கோவிலுக்கு திருக்குடமுழுக்கு நடத்தினான் என்று சொல்லுகிறது வரலாறு ஆன்மீக அன்பர்களே தற்போதைய சென்னைக்கு மிக அருகில் உள்ள திருநின்ற ஊரில் இருக்கிற இறைவனின் பெயர் இருதயாலீஸ்வரர் இருதயத்தில் கட்டப்பட்ட கோவில் என்பதால் அங்கே எழுந்தில் ஈசன் இருதயாளீஸ்வரர் சிவன் கோயில் நாள்தோறும் நாயன்மார் வரிசையில் அதிசயம் மிக்க பூசலாரை இன்று தரிசித்தோம் நாளை மற்றும் ஒரு நாயன்மார் கதை கேட்போம் அறிவளையிலிருந்து நாராயணமூர்த்தி நன்றி